ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ பிக் புல் டெம்பிள். பிக் புல்னா இந்தியாவிலே மிகப்பெரிய நந்தி சிலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் வழியே உள்ளே போகும்போது ரெண்டு சைடு பாருங்கள், மாட்டு கொம்பு மாதிரி வந்து சிமெண்ட்டில் இருக்கா. அதுக்குள்ள நம்ம ஸ்டெப் வழியாக நடந்து போகும்போது கொஞ்ச தூரம் தான், உள்ளே நடந்து போகும்போது ரெண்டு சைடு வந்து இது இருக்கும். அவங்க வந்து இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும், ஒன்று கடலைக்காய் ஃபெஸ்டிவல்னு. அதில் வந்து எப்படி விவசாயம் விற்கிறாங்க அதை வாங்குற மாதிரி அந்த இது சிமெண்ட்டாலேயே செஞ்சுருக்காங்க. ரியலிஸ்டிக்காக இருக்குது இந்த பிளேஸில் வந்து அவங்க வந்து நம்ம மக்களை வந்து உறைஞ்சிருக்காங்க. ரியலிஸ்டிக்காக நல்லாயிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கில்ல, கடலைக்காய் ஃபெஸ்டிவல் அது வந்து பெங்களூர்லேயே மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். அப்போ வந்து இது வந்து எப்போ நடக்குன்னா, கார்த்திகை மாதம் வந்து கடைசி திங்கக்கிழமை அப்போ வந்து இது நடக்கும். இது வந்து எல்லாருமே வந்து இந்த கடலைக்காய் வந்து வாங்கிறதுக்கு வருவாங்க. அதுக்குன்னே அது மட்டும்தான் இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. அது ஃபெஸ்டிவல் மாதிரி இந்த மக்கள் வந்து பசவனக்குடியில் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கு. அந்த நாள் வந்து பாருங்கள், நைட்டு தான் ஃபுல்லாக நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம அது கோபுரத்துக்குள்ளே போகிறோம். இந்த கோபுரத்துக்குள்ளே போகும்போது உள்ள ஒரு பெரிய ஆலயம் இருக்குது. இந்த நந்தி சிலைக்குன்னே ஒரு பெரிய ஆலயம், அதுக்குன்னு மட்டும் கட்டிகிட்ருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரெண்டாவது நந்தி சிலை இங்கே பெங்களூரில் தான் இருக்குது. அந்த நந்தி சிலை தான் இது. இப்போ வந்து நந்தி சிலை, நந்தி சிலை இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம போகணுன்னா கேமரா மொபைல் ஃபோட்டோ இதே இதே தான் எடுக்கக்கூடாது. இது நாட் அலோடு. அவளுக்கு தெரியாமல் வந்து நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இங்கே வந்து பாருங்கள். இப்போ வந்து இந்த நந்தி சிலையோட நம்ம வரலாறு வந்து பார்க்குறேங்க. ரெண்டு வரலாறு இருக்குது. ஒரு வரலாறு என்னென்னா, இந்த பசவனக்குடி இந்த வில்லேஜில் வந்து கடலைக்காய் வந்து கடலை வந்து விவசாயம் பண்ணுற டைமில் வந்து அந்த அறுவடை பண்ணுவாங்கள்ல, அந்த டைமில் வந்து இந்த ஒரு காலை வந்து அந்த எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே வேஸ்ட்டு எல்லாம் பிடுங்கி போட்டு போயிடுமா, யாருக்கும் யூஸ் ஆகாத மாதிரி. அந்த டைமில் வந்து அந்த விவசாயி வந்து அந்த நந்தியை அந்த மாடை வந்து அடிச்சிருக்காரு. அதே இடத்துல வந்து அது கல்லாக மாறி இருக்குது. அந்த கல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வளர்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு நந்தி சிலையாக வளர்ந்துருக்கின்ற என்று ஒரு வரலாறு இருக்குது. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது வரலாறு தான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, பசவன அவதாரங்கள் வந்து மேலகிறவங்க வந்து பசவன அவதாரங்களாக மாறி நந்தி அவதாரமாக மாறி வருவாங்க கீழே அந்த கிராமத்துக்கு பசவனக்குடி. அது வந்து அவங்க வந்ததால் தான் பசவனக்குடின்னு பேர் வந்து அந்த ஊர் வருது. இந்த விவசாயம் பண்ணுவாங்கள்ல கடலை, அந்த அறுவடை பண்ணுற டைமில் வந்து அந்த நந்தியை வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு போயிருமா. அந்த டைமில் வந்து அந்த எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் போயிட்டு அந்த ஊர் தலையை அரசங்கிட்ட சொல்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த நந்திக்கிட்ட வந்து சொல்லும்போது, நாங்கள் எல்லாம் பண்ணுறது எல்லாம் எல்லார் வீட்டும் உங்களுக்கு எட்டு வந்து வைக்கிறோம், நீ அதை மட்டும் சாப்பிடு, எங்களுக்கு வந்து இது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த நந்தி வந்து கேட்டு அது வயசாகி சாகும் போது அங்கே வந்து ஒரு நந்தி சிலை கட்டுறாங்க. பெரிய இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரெண்டாவது நந்தி சிலை இதுதான். இது வந்து கட்டி ஒரு 1537 வந்து கட்டியிருக்காங்க. அப்போ இப்போ ஒரு 500 வருஷம் ஆயிருக்கு. மிகப்பெரிய ஓல்டு இது, அந்த காலத்து கோவில் வந்து நந்தி சிலை. நீ வந்து பார்க்கணுன்னா அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் தர, வந்து பாருங்கள். இந்த நந்தி சிலைக்கு பின்புறத்தில் வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும், ஒரு கணபதி டெம்பிள் இருக்குது. உள்ள சின்ன சின்னதாக ரெண்டு டெம்பிள் இருக்குது. கிட்ட சொல்லுவாங்கள்ல, சிவனுக்கு முன்னாடி தான் இந்த நந்தி இருக்கும். அதுதான் இந்த நந்தி உட்காந்துட்டுருக்கு, மிகப்பெரிய நந்தி.
இப்போ எல்லாம் வீடியோ எல்லாம் நம்ம எடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா இந்த நந்தி சிலையோட ஹிஸ்ட்ரி வந்து கன்னடா இங்கிலீஷ் இதனோட ஹிஸ்ட்ரி வந்து வெளியே ஒரு போர்டில் போட்டிருப்பாங்க, அது வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த டெம்பிளுக்கு வெளியே நம்ம வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து எப்பயுமே இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இதோட நந்தியோட சிலை சின்ன சின்ன கல்லிலே செதுக்கிறது, இந்த வந்து களிமண்ணில் செதுக்கிறது, இந்த களிமண்ணில் வந்து விநாயகர் சிலை, சிவன், இந்த நந்தி, முருகன், முருகன் விநாயகர், அது மாதிரி வந்து இந்த களிமண்ணிலே செஞ்சு இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து கிடையாது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா பெங்களூர் இருக்கிற பசுமக்குடி வில்லேஜில் வந்து இந்த டெம்பிள் இருக்குது, நான் கீழே அட்ரஸ் தரேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நம்ம டெம்பிளை பார்த்துருங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளம்ப போகிறோம். இது வந்து வேறு வழியில் நடந்து போனால் இது பள்ளமா, இது பக்கத்தில் வந்து பார்க்கெலாம் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அது மாதிரி ஒன் டே நீங்கள் பிளான் பண்ணி இது மாதிரி டெம்பிளுக்கு வந்து, பக்கத்துலேயே கணபதி டெம்பிள் இருக்குது, இது நந்தி டெம்பிள், பக்கத்தில் சிவன் டெம்பிள், முருகன் டெம்பிள், எல்லாமே இங்கே நிறையா டெம்பிள் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் ஈவினிங் 7:00 ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டட்.